வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பானியன் சேனல். நான் உங்கள் ரதிச்சித்ரா குறிஞ்சிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8 புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 1ல புக் எக்ஸசைஸ் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 8ல பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரிவியேஷனுக்கும் அக்ரோனிம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அப்ரிவியேஷன் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதில் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு பிஎம், சிஎம், ஹெச்எம் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு வேர்டாக நம்மளால சொல்ல முடியாது. பாருங்கள், ஏடிஎம், ஜிபி, பிசி, சிஇஓ, எம்எஸ், இஎம்ஐஎஸ், ஐஏஎஸ், என்எம்எம்எஸ், எஸ்பிஐ, ஓடிபி, ஐஎஃப்எஸ்சி, பிடிஎஃப், எல்இடி, யூபிஎஸ், ஜிஎஸ்டி இது மாதிரி மட்டும்தான் சொல்ல முடியும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அப்ரிவியேஷன். இப்போ இந்த அப்ரிவியேஷன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பான்ஷன் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதுவே அக்ரோனிம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து நமக்கு இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் லெட்டர்ஸை வச்சு நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்பான்ஷன் கொடுப்போம். பட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு வேர்டாக நம்மளால் ரீட் பண்ண முடியும். இதில் நம்ம சொன்னோம் பிஎம், சிஎம், ஹெச்எம் அப்படி மட்டும்தான் சொல்கிறோம். பட் இங்கே பாருங்கள், என்ஏடிஓ அப்படின்றத நம்ம எப்படி படிக்கலாம்னா, நேட்டோ அப்படின்னு படிக்கலாம். இது வந்து ஆவடி, ரேம், ரோம், நீட், யூடயஸ், பேன், ஹூ, நியூஸ், சிம், லேன், வேட் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ரீட் பண்ண முடியும். இது ரெண்டும் தான் அப்ரிவியேஷனுக்கும் அக்ரோனிம்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அகெய்ன் ஐ எம் டெல்லிங் யூ, அப்ரிவியேஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து நம்மளால் ஒரு வேர்டாக ரீட் பண்ண முடியாது. பட் அக்ரோனிம் அப்படின்னா வந்து இட் கேன் பி ரெட் ஆஸ் வேர்ட். இது ரெண்டும் தான் அப்ரிவியேஷனுக்கும் அக்ரோனிம்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதில் வந்து பிஎம் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சிஎம்னா சீஃப் மினிஸ்டர், ஹெச்எம் அப்படின்னா ஹெட் மாஸ்டர். அது மாதிரி பேடிஎம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஜிபி, ஜிகாபைட், பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், பிக்கு பர்சனல், சிக்கு கம்ப்யூட்டர், சிஇஓ, சிக்கு வந்து சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீஃப், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷனல், அண்ட் ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆஃபீஸர். ஓகே, அதே மாதிரி தான் எல்லாமே இதை நீங்களே ரீட் பண்ணிப்பீங்க. இதில் வந்து அதே மாதிரி பாருங்கள், ஆவடி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்மட், வி வந்து வெஹிக்கிள்ஸ், ஏக்கு வந்து அம்யூனிஷன், டி ஃபார் டிபாட், அண்ட் ஐ ஃபார் இந்தியா. ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது மாதிரி நம்ம வந்து எழுத போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து சம் அப்ரிவியேஷன் ஆர் அக்ரோனிம் ரெண்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அப்ரிவியேஷன், இசிஜின்றது அப்ரிவியேஷன், ஐஎல்ஓ அப்ரிவியேஷன், எஸ்சிஆர்டி அப்ரிவியேஷன், ஐஐடி அப்ரிவியேஷன், இஸ்ரோ அப்படின்னு நம்ம இதை படிக்கலாம். ஸோ அக்ரோனிம், எஃப்ஐஆர், யுனெஸ்கோ வந்து அக்ரோனிம், அண்ட் யூனிசெஃப் அக்ரோனிம், நாசா, எய்ட்ஸ், ஏடிஹெச்டி, ஏடிஹெச்டின்றது வந்து அப்ரிவியேஷன், யூஎஃப்ஓ அப்படின்றது வந்து அப்ரிவியேஷன், எஃப்ஏக்யூ அப்ரிவியேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், இது நம்ம போய் எழுதிடலாம். இப்போது இந்த எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், இசிஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, எலக்ட்ரோ கார்டியோகிராம். தென் ஐஎல்ஓ, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். எஸ்சிஇஆர்டி, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங். ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஐஎஸ்ஆர்ஓ, இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இஸ்ரோ அப்படின்னு சொல்லலாம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். யூனிசெஃப்,
இது வந்து அக்ரோனிம் யுனைடட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். யுனெஸ்கோவும் அக்ரோனிம் தான். தென் நாசா, திஸ் இஸ் ஆல்சோ அக்ரோனிம், நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எய்ட்ஸ், அக்வயர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ADHD, இது பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷன், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். UFO, அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். FAQ, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ். அவ்வளோதான், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.